ஸோ எனக்கு தேவையான காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பியூட்டிஃபுல்லாக காஸ்ட்யூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்கள். சிவசத்யாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நச்சே தேவம் தேவோ நகலு குஷலக ஸ்பந்திதுமபி அதஸ்த்வாம் ஆராத்யாம் அரிஹர விரிஜாதி பிரமி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அகிருத புண்ய பிரபவதி ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜனனி 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 ஜனனி. அனைவருக்கும் வணக்கம். சானரபிள் கவர்னர் ஆஃப் திரிபுரா அண்ட் காமகோடி சார், இங்கே வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, ஒரு சின்ன பையன் நான் தான் ஒரு கிராமத்திலிருந்து மியூசிக் கற்றுக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தான். வருகின்ற நேரத்திலே அவங்க அம்மா வந்து அவனுக்கு வந்து அவனுக்கும் அவங்க பிரதர் பாஸ்கருக்கும் 400 ரூபா கையில் கொடுத்து அனுப்பி வச்சாங்க. மியூசிக் அப்போ தெரியுமான்னா தெரியாது, கற்றுக்கிறதுக்காக அங்கே வந்தான். இது நாள் வரைக்கும் வந்து இது நாள் வரைக்கும் நான் கற்றுருக்கேனா, கற்றுக்கல, நிஜமாக கற்றுக்கல. இந்த மாதிரி கற்றுக்கிறதுக்காக நான் தேடி வந்த நான் ஒரு சென்டர் இங்கே ஆரம்பித்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு நான் பிறந்த ஊரில் கற்றுக்கணும்னு நான் நினச்சா கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. தேடினேன் ஒருவனுக்கு நீ தண்ணி கொடுக்காத, தாகத்தை உண்டு பண்ணு, அப்போ அவன் தேடி கண்டிப்பாக தண்ணியை கண்டுபிடிச்சிடுவான். தாகத்தை உண்டு பண்ணு. ஒரு தேர்ச்சி வேணும் உங்களுக்கு, படிக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் சரி, அந்த வேலையில் கவனமாக அதில் ஒரு தாகம் ஏற்பட்டு ஒரு அர்ஜி ஏற்பட்டு ஒரு முயற்சியோட ஒரு ஃபயரோட ஒரு ஸ்பிரிட்டோட சேர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா எந்த இடத்தையும் அச்சீவ் பண்ணலாம். அந்த அச்சீவ்மெண்ட்டு நமக்கு அச்சீவ்மெண்ட்டாகவே தெரியாது. எல்லாரும் சொல்கிறாங்க நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு என்ன அப்படி ஒன்றும் தெரியல. அன்றைக்கி கிராமத்துலேருந்து எப்படி கிளம்பி வந்தனோ அவன் அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறதா நான் உணர்கிறேன். இன்றைக்கி இனாகுரேஷன் ஆஃப் இந்த சென்டர்னுடைய இனாகுரேஷன் இல்லையா, இனாகுரேஷன்னா சும்மா பேரில் சொன்னால் போருமா, இனாகுரேட் பண்ண வேண்டாமா? இப்போ நான் உங்களை வந்து இதில் இன்வால்வ் பண்ணி இனாகுரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜாயின் பண்ணுறீங்களா? ஜாயின் பண்ணுறீங்களா? ஆன்சர் மீ, வில் யூ ஜாயின் வித் மீ? ஆ, சிங் சா 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 சகமா
உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே வருவாய். சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய், கலந்திடவே வாய் ரமணா. சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய். இப்போ இனாகிரேட் பண்ணியாச்சு. அது இல்லாம சும்மா வெறும் வார்த்தையில இனாகிரேட் பண்ணியாச்சு இனாகிரேட் பண்ணியாச்சுன்னா பிரயோஜனமே இல்லை. இப்போ உங்களை வந்து எந்த வித அட்மிஷனும் இல்லாம என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுமோ அதுவும் இல்லாம உங்கள் எல்லாத்தையுமே இன்வால்வ் பண்ணி இதை நான் இனாகிரேட் பண்ணிட்டேன். நான் பண்ணிட்டேன், காமகோட்டி சார் பண்ணிட்டாரு, என்ன பண்ண வச்சுட்டார் அவர். ஐஐடியில் வந்து ஜாயின் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் வருதுன்னா, ஆஃப்டர் 200 இயர்ஸ் ஆஃப் மொசாட், தெர் வாஸ் நோ மொசாட் ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த வேர்ல்ட் ஹேஸ் நெவர் ப்ரொடியூஸ்ட் எ மொசாட் ஆஃப்டர் 200 இயர்ஸ் ஆஃப் மொசாட். நான் நினைக்கிறேன் இந்த இன்ஸ்டிடியூஷனில் 200 இளையராஜா வரணும், 200 இளையராஜா வரணும். எல்லாரும் மியூசிக்கு கற்றுக்கிறது இல்லை, மியூசிக்கு மூச்சாக போச்சு எனக்கு. மியூசிக்கை யாராவது வந்து என்னை வந்து, சார் அந்த பாட்டு என்ன பிரமாதமாக போட்டீங்கன்னா, மியூசிக் ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னால், யாரையாவது பார்த்து, சார் நீங்கள் நல்லா மூச்சு எடுக்கிறீங்கன்னு சொல்லுவோமா? நல்லா அப்போ ஏதோ ஒரு குளறு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? நல்லா மூச்சு விடுறீங்க சார், நல்லா மூச்சு விடுறீங்கன்னா எப்படி அது அது நேச்சுரலாக நடக்குது. அதே மாதிரி மியூசிக் வந்து எனக்கு நேச்சுரலாக நடக்கிறது, நேச்சுரலாக நடக்கிறது போய் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுல இந்த சர்டிஃபிகேட்டுக்காக தான் நம்ம இல்லை. ஆனால் இங்கேருந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டு போகணும். சர்டிஃபிகேட்டும் இருக்குது, டிப்ளமோ இருக்குது, டிகிரிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. கிராமத்திலிருந்து ஒன்றுமே தெரியாத கிராமத்திலிருந்து எல்லாம் கற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்து நாம் ரொம்ப ஆலோசனை பண்ணி இதை வந்து ஐஐடியோட ஜாயின் வச்ச இதாக வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம். இது இந்தியாவிலிருந்து பாரதியார் சொன்னால், செங்கிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர்ன்னா, நீங்கள் எட்டு திக்கும் போங்க, போயிட்டு கலை செல்வங்கள் என்னென்ன இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதையெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து இந்தியாவில் நமது மண்ணில் சேருங்கள் என்று சொன்னார். அது தவறு. சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்களை அங்கு கொண்டு சேர்ப்பீர். அந்த மாதிரி வரணும் இந்த சென்டர், இந்த சென்டர் அந்த மாதிரி வரணும். அதுக்காக தான் இன்று வந்து எனக்கு ஒரு முக்கியமான நாள். இன்று பேசியபடி நாங்கள் திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. காமகோட்டி சார் அங்கேருந்து வரும்பொழுது என்ன ரிக்வஸ்ட் பண்ணதுனால அந்த ஜனனி ஜனனி பாட்டை நான் பாடினேன். தேங்க்யூ வெரி மச். அண்ட் இந்த சென்டர் வந்து நல்லபடியாக வரும், அதுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது என்பதற்கு உங்களுடைய அமைதியான நீங்கள் கேட்கின்ற இந்த நீங்கள் அமர்ந்திருக்கிற முறையிலிருந்து, நீங்கள் வரவேற்ற முறையிலிருந்து, நீங்கள் ஒவ்வொருவரும் நடந்து கொண்ட முறையிலிருந்து நான் அறிந்து கொண்டேன், இறைவன் என்றும் நம்மோடு இருப்பான், நமக்கு வழிகாட்டுவான் என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை. வாழ்க அனைவரும்.